திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றியபோது கட்டடம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயலூரில் உள்ள திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டடம் ஒன்று சரிந்து ஹிட்டாச்சி இயந்திரத்தின் மீது விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த சோத்துப்பாறை அணையில் இருந்து சேறு கலந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் அணையின் நீர் செம்மண் நிறத்தில் மாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நீரை குடிக்க பயன்படுத்த முடிவதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சோத்துப்பாறை அணையில் உள்ள நீரை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.